தனா செல்வி, இன்று நம்ம வீட்டு சுவையில் ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப சிம்பிளா ஒரு அவியல், எல்லா காய்கறிகளும் போட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போறேன். பாருங்க, எல்லா காய்கறியும் நான் வீட்டில் இருந்த காய்கறி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இன்னும் என்ன தேவையான காய் இருக்கோ நீங்கள் போட்டு அவியல் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நினச்ச உடனே செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம அவியலுக்கு தேவையான காய்கறிலாம் நான் குக்கரில் ஒரு 2 விசில் ஆஃப் வேக்காடு தான் வெந்திருக்கணும், வேக வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிறப்பவும் வதக்கிட்டோம் அப்படியே தண்ணி ஊற்றியும் வைக்கலாம். நான் வந்து குக்கரில் சும்மா ஆஃப் வேக்காடு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், கொஞ்சமாக இஞ்சி மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அப்புறம் தாளிக்கிறப்போ சின்ன வெங்காயம், ஒரு 6-7 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை, இதை வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்க போகிறேன். அப்புறம் தயிர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கடுகு எடுத்து போட்டிருக்கேன். இதில் இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். இதெல்லாம் சும்மா வாசனைக்கு தான். இது நம்ம சென்னை ஸ்டைல், மெட்ராஸ் ஸ்டைல் அவியல்னு வச்சுக்கோங்க. கேரளா ஸ்டைல்லாம் இதெல்லாம் போட மாட்டாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம காய் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து போட்டுடலாம். இது உடனே முடிஞ்சிடும். நம்ம காய் வேக வச்சுக்கிறதால குயிக்காக முடிச்சிடலாம். இன்னும் காய் நீங்கள் பெருசாக வேணும்னா கூட கட் பண்ணலாம். நான் வந்து குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெயில் வந்து ஒரு புரட்டு புரட்டினீங்கன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம காய் வெந்துடுது. இப்போ இதில் வந்து நம்ம உப்பு போடலாம். மஞ்சள் தூள் வேணும்னா போடலாம், வேண்டாம் நம்ம வெள்ளையாகவே இருக்கட்டும்ன்றதுக்காக விட்டுட்டேன். இப்போ நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், கொஞ்சமாக இஞ்சி, நம்ம இதை இதில் கொட்டிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். அந்த தேங்காய் வாசனை போகிற அளவு கொஞ்சம் வதக்கிட்டு இதை அப்படியே கொஞ்சம் வதங்கணும். வேணா கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதா தான் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். அப்புறமா நிறுத்திட்டு நாம் தயிர் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, தயிர் 1/2 கப் எடுத்துருக்கேன்.
அதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தயிரை ஊற்றிட்டு வச்சிடலாம். பாருங்கள் ரொம்ப கம கம கமன்னு வாசனை. நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில் தாளித்ததால், தேங்காய் எண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்க எண்ணெயும் தாளிங்க. ஏன்னா நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ தானே நமக்கு இந்த தேங்காய் எண்ணெய்லாம் செய்யணும், செக்கு எண்ணெய், நல்ல எண்ணெய், அதெல்லாம் இப்போ வந்த விஷயங்கள். அதால் வாங்கி வச்சுட்டுருக்கோம். ஆனால் நிறைய பேர் வீட்டில் பழைய முறையிலேயே தான் எண்ணெய்ங்க, கோல்டு வின்னர் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதால் நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை போட்டு செய்யலாம். இது பாருங்கள், தேங்காய் ஊற்றி நான் கொஞ்சம் தலை தலைன்னு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும். அதுக்காக அவ்வளோதாங்க, நிறுத்திட போகிறேன் நான். ஸ்டவ் நிறுத்தியாச்சு. நம்ம மேலே வந்து இந்த தயிரை ஊற்றிடலாம். தயிர் ஊற்றிட்டேன் நான், கலந்துட்டு எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அவியல் ரெடி ஆகிடுத்து. ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செய்துட்டோம். அதே நம்ம மெட்ராஸ் டேஸ்டில் செய்திருக்கோம். நம்ம அவியல், மெட்ராஸ் அவியல் செய்து பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். எல்லாருக்கும் செய்து கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தனா செல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போமா நம்ம வீட்டு சுவையில். வணக்கம், தனா செல்வி.